வணக்கம் மீண்டும் உங்களோட நான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து சில ஸ்போர்ட்ஸ் மேன்ஸு சில மூவி கேரக்டர்ஸு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்எஸ் தோனி கேப்டன் ஜாக் ஸ்பாரோ இது மாதிரி சில மனுஷங்களை நம்ம லைஃப்பில் வந்து நம்மளால் வந்து மறக்கவே முடியாது அந்த லிஸ்ட்டில் தி அண்டர்டேக்கர் நீங்கள் வந்து ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா WWE அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃபோடைய ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருந்திருக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த WWE அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பார்ட்டாக வந்து இருந்திருக்கும் அந்த WWEயில் தி அண்டர்டேக்கர் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்திருக்காரு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ தி அண்டர்டேக்கர் அப்படிங்கிற அந்த நேமை சொன்னாலே வெஸ்லிங் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வந்து ஜர்க்காகி ஒரு விதமான பயம் வந்து கிரியேட் ஆகும் அண்டர்டேக்கர் கூட நம்ம வந்து ஃபைட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி அப்போ தி அண்டர்டேக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கிரியேட் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன எப்படி வெஸ்லிங் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே பண்ண முடியாத சில சாதனைகளை அவர் வந்து பண்ணார் அதுக்கு பின்னாடி அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்டர்டேக்கர் அப்படிங்கிறது வந்து அவரோட அந்த ரெஸ்லிங் அந்த ஸ்க்ரீன் நேம் தானே தவிர அவரோட ஒரிஜினல் நேம் கிடையாது அவரோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வில்லியம் காலவே மார்ச் 24, 1965 டெக்ஸஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிறக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து அதீதமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸை நம்ம வந்து ஒரு பெரிய ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும் அதே மாதிரி ரெஸ்லிங் அப்படிங்கிறது அண்டர்டேக்கரோட சின்ன வயசுலேருந்து அந்த மார்க் வில்லியமோட சின்ன வயசு ட்ரீமாகவே வந்து அந்த ரெஸ்லிங் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு ஏன் அப்படின்னா அப்போது அதான் வந்து இந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூம் ஆகிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்துகிட்டே இருக்குது அதில் வந்து இந்த குழந்தைங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து அட்ராக்ட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி மார்க்கும் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகியிருக்காரு பட் சின்ன வயசில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் அண்ட் ஃபுட்பால் ரெண்டுமே வந்து விளையாடுற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தான் வந்து இருந்திருக்காரு அவருடைய ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை அவருடைய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துலேயுமே பேஸ்கெட் பாலில் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப ஹைட்டான ஒரு ஃபிசிக்கல் பாடி அதே மாதிரி பேஸ்கெட் பால் விளையாடுறதால அவருக்கு வந்து ரொம்ப ஸ்பீடான அந்த மூமெண்ட் வந்து அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து கிடச்சிருக்கு அவரோட லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நாள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு ஜிம்மில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் முகம் தெரியாத ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து புதுசாக ஒரு ரெஸ்லிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் உங்களோட பாடி ஃபிசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எங்களோட ரெஸ்லிங் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவர் வந்து கேட்டுட்டு வந்து போகிறாரு சின்ன வயசுலேருந்து அந்த ட்ரீம் ரெஸ்லிங் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துகிட்ருக்கு அந்த மார்க்குக்கு வந்து சடனாக ஒரு ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகுது நம்மளும் வந்து இது வந்து ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரோட அண்ணன் கிட்ட வந்து கேட்குறாரு இது மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து போட்டோமா எனக்கு இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு நீ இன்றைக்கி எடுக்கிற டிசிஷன் இன்றைக்கி நம்ம எடுக்கிற முடிவால் நாளைக்கு நம்மளோட லைஃப் நல்லா இருக்குமா உனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னார் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லிங் ஸ்கூலில் அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் சரி ரெஸ்லிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே பெரிய ஆளாக ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரெஸ்லர்ஸில் 1-2 பேர் மட்டும்தான் வந்து பெருசாக வந்து ஷைன் ஆவாங்க ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி அன்றைக்கி தான் பூம் ஆகிற இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு அதுக்கான போட்டிகள் வந்து ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான போட்டியாக இருந்துச்சு இப்போ மார்க் வில்லியம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் அங்கே ரெஸ்லிங்கில் விளையாடுற யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மூமெண்ட் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பேஸ்கெட் பால் சின்ன வயசுலேருந்து விளையாடின ஒரு காரணத்தால் அண்டர்டேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாகவும் இருக்கார் அதனால மூமெண்ட் ஸ்பீடும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு அதை வச்சு ரெஸ்லிங்கில் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் அவருக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே வந்து இருந்துச்சு பட் அதுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணுமே அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு WCCW அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதாவது இன்றைக்கி WWEன்னு இன்றைக்கி இருக்குது இதுக்கு முன்னாடி WWF வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அப்படி இருந்துச்சு அதையெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த WCCW அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ரெஸ்லிங்கான ஒரு இடம் அது இந்த WCCW எங்கே நடக்குது அப்படின்னா டாலஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டோட்டோரியமில் வந்து நடக்குது அங்கே வந்து மார்க் வில்லியம் இந்த ரெஸ்லிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா டெய்லி வெட்னஸ்டே எல்லா வெட்னஸ்டேவும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லிங் நடக்கும் சண்டை நடக்கும் அங்கே போயிட்டு வந்து அங்கே நடக்கிற ஃபைட் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணுவார் அனலைஸ் பண்ணுவார் அங்கே வந்து கண்டினியூவாக வந்து போகிறாரு ஆனால் அவர் வந்து யாருமே வந்து கண்டுக்கிறதே கிடையாது அவரோட யூனிவர்சிட்டியை விட்டுட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு ரெஸ்லிங்கை மட்டும் நம்பி அவர் வந்து ரெஸ்லிங் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய சின்ன சின்ன பார்ஸ்லலாம் அவர் வந்து பவுன்சராக வந்து ஒர்க் பண்ணுறாரு அதே மாதிரி அவர் ஒரு சின்ன ட்ரக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தங்குறது அவருக்குன்னு சொந்தமாக வீடு கூட இல்லாத டைம் அது ரெஸ்லிங்கோட ஆரம்ப காலகட்டத்தில் இது எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே அப்படி அந்த ட்ரக்கில் தங்கிக்கிட்டு பாரில் பவுன்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி தான் அவருடைய நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ரெஸ்லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாரு, நிறைய ட்ரைனிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது அந்த WCCWக்கு வந்து ரெகுலராக அவர் வந்து போகிறாரு. என்றைக்காவது யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு போகிறாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 8 மாதம் கண்டினியூவாக அந்த WCCW டாலர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட் டோரியமுக்கு கண்டினியூவாக போயிட்டே இருக்காரு. 8 மாதம் கழிச்சு அந்த WCCW உடைய ஓனரான ஃப்ரிட்சிக் எரிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அண்டர்டேக்கர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை கூப்பிட்டு அவருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, சடனாக அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. 1984 WCCWல தான் அண்டர்டேக்கரோட அந்த ரெஸ்லிங் லைஃப் அப்படிங்கிறது அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெக்ஸஸ் ரெட் அப்படிங்கிற ஒரு நேமில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1990ரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா WWF வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அதில் அண்டர்டேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா WCCW அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸில் WWEயில் அவருக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. அந்த சான்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னா வின்ஸ் மெக்மேகன் தான் அவருக்கு அண்டர்டேக்கருக்கு வந்து அந்த சான்ஸை வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த ரெஸ்லிங்குள்ளே எல்லாம் போயாச்சு, செட்டில் ஆகாச்சு. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆட்டமே வந்து தொடங்குது. இந்த ரெஸ்லிங் அப்படிங்கிற உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ஃபேன்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வேணும். நம்மளுடைய மேட்சை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கான சேலரி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். அண்டர்டேக்கருக்கு வந்து ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அட்வைஸை கொடுத்தாங்க. அதில் முக்கியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் த ஸ்னேக் அப்படிங்கிற ஒருத்தரை நீங்கள் WWEயோடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா இப்போ கூட நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு பையில் பாம்போடு வந்து வருவார். அவர் வந்து பாம்போடு வந்து ஃபைட் மாய்வார். அவர் தான் ஜாக் த ஸ்னேக் அப்படிங்கிறவர். அவர் அண்டர்டேக்கரோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார். என்ன அட்வைஸ் அப்படின்னா, ரெஸ்லிங்குள்ளே உனக்கான ஒரு கேரக்டரை நீ வந்து உருவாக்கிக்கணும், உன்னை வந்து மக்கள் வந்து லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அண்டர்டேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பைக்கில் வந்து வருவார். தலையில் வந்து ஒரு கச்சிஃப் கட்டிக்கிட்டு பைக்கில் வந்து வருவார். நாள் போக போக அவருடைய கேரக்டர் வந்து என்னவா ஆகுது அப்படின்னா த டெட்மேன், த அண்டர்டேக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறார். த டெட்மேனாக அவர் வந்து மாற ஆரம்பிக்கிறார். ஒரு பிளாக் தீமு, ஒரு பயங்கர ஹாரரான ஒரு மியூசிக்கு, அந்த சுடுகாடு உள்ள ஒரு தீம், அந்த பேக்ரவுண்டோட தான் அவரோட என்ட்ரி வந்து கொடுக்க ஆரம்பித்தார். அந்த என்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆக ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்து என்ட்ரி கொடுக்குறாருனாவே அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு அவரோட என்ட்ரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கோ அதே அளவுக்கு அவரோட ஃபைட்டும் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கரெக்டான நேரத்தில் கரெக்டான அட்டாக்கை பண்ணுறது வந்து அண்டர்டேக்கரோட ஒரு ஸ்பெஷலான ஸ்டைலு. எல்லா ரெஸ்லிங்கும் வந்து இப்போ பிராக் லெஸ்னரா, கோல்ட்பர்கா, இதை மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுவாங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக கேமை முடிக்க முடியும்னா பார்ப்பாங்க. ஆனால் அண்டர்டேக்கரோட கேமே வேறு மாதிரி. எந்த அளவுக்கு பொறுமையாகவும் அதே அளவுக்கு அட்டாக்கை கரெக்டான நேரத்தில் பண்ணுறதுலையும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெஸ்லரு. அதனாலேயே அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலும் சரி, அவரோட கேரக்டர் அந்த தீமும் சரி, அதை அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருங்கிற விதம், இதெல்லாம் சேர்த்து அவருக்கான ஒரு பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் ஆகிருந்துச்சு. நானும் அந்த ஃபேன் பேஸில் ஒருத்தவன். இப்படியெல்லாம் வந்துகிட்டு இருந்த அவரோட லைஃப்பில் அவர் வந்து எப்படி வந்து 21 ரெஸ்ல்மேனியா, WWE அதோடைய பீக் ஈவெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்ல்மேனியா அப்படிங்கிறது. 21 தடவை கண்டினியூவாக ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து நினச்சி பாருங்கள். அந்த WWE அப்படிங்கிற அந்த வேர்ல்டுக்குள்ளே அண்டர்டேக்கர் மாதிரி இதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து வரதுக்கான சான்ஸே கிடையாது. சரி, ஓகே, இதுதான் இவரோட கதை. அவர் வந்து 2020 ரிட்டையரும் ஆகிட்டார். பட் அவர் எப்படி அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. அண்டர்டேக்கர் அந்த அளவுக்கான ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு 3 முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணாலும் அதை வந்து ஏற்றுப்பார். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஜாக் த ஸ்னேக் அப்படிங்கிறது. செகண்டு, வின்ஸ் மெக்மேகனை வந்து அவரை நம்பி ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கு அந்த காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா 1990லேருந்து அவர் ரிட்டையர் ஆகிற அந்த 30 வருஷமே பார்த்திங்கன்னா வின்ஸ் மெக்மேகனுக்கு ரொம்ப ரொம்ப லாயலாக இருந்தார். நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்ய மிகப்பெரிய நன்றி கடன் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தில் அண்டர்டேக்கரை யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது. கடைசியாக அவரோட லைஃப்பில் அவர் அச்சீவ் பண்ணதுக்கான இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனேவே அண்டர்டேக்கர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பூந்து பெரிய ஆளாகலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் வந்து ஆகியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்போ அந்த ரெஸ்லிங்கோட ரூல்ஸை அவர் வந்து கற்றுக்கிட்டார். அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மக்களை கவர் பண்றது, எப்படி அட்டாக் பண்றது, ஆப்போனன்ட்டை எப்படி எந்த டைமில் ப்ராப்பராக அட்டாக் பண்ணுறது, எந்த டைமில் எப்படி பண்ணால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த ஒட்டுமொத்த ரூல்ஸையுமே கற்றுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக அவர் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தார். நம்மளோட லைஃப்பில் இந்த 3 ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாவே அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு பெரிய ஆளாக அவ்வளோனா கூட ரொம்ப ரொம்ப நம்மளோட ஃபீல்டு எதுவோ அதில் வந்து நம்ம வந்து பெட்டராக வந்து ஷைன் பண்ணலாம். அப்போது நீங்கள் வந்து நினைக்கலாம் இது இவ்வளோ தான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேளை அந்த 8 மாதம் டாலஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட் டூரில் அண்டர்டேக்கர் போய் வெயிட் பண்ணார் இல்லையா, அந்த 8 மாதம் எதுக்கடா நம்ம தேவையே இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு ஒரு வேளை அவர் நினச்சிட்டு வேறு ஏதோ ஒரு கேரியரில் போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்மேனு இது ஒரு ஃபீனோம் ஒரு அண்டர்டேக்கர் வந்து கிரியேட் ஆகியிருக்க மாட்டார். அதே மாதிரி தான் நம்மளோட கேரியர்லேயும் நம்மளோட ட்ரீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸாக வந்து வரவே வராது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை வந்து தேடி வரும். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் அதுக்கான கன்சிஸ்டண்ட்டான எஃபோர்ட் நம்ம போட்டாலுமே சரி, கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்து வந்துடும். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வீட்டில் எல்லாம் சேஃபாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். பாய் பாய்.